நித்யானந்தா தியானபீடத்தின் மீது கர்நாடக காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்கும் இந்த நேரத்தில் நான் அவரை பற்றி எதுவும் பேச வேண்டாம் என்று இருந்தேன். ஆனால் நித்யானந்தா தியானபீடம் மீண்டும் எனது வீடியோ பேச்சான நூடு நித்யானந்தா அண்ட் கர்நாடகா போலீஸ் கன்ஃபியூஷன் டு அரெஸ்ட் ஹிம், அதாவது நிர்வாண நித்யானந்தாவும் அவரை கைது செய்ய கர்நாடகா காவல்துறையின் குழப்பமும் என்ற தலைப்பில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். இந்த வீடியோ இன்ஃப்ரின்ச்மெண்ட் ஆஃப் காப்பிரைட் என்று சொல்லி யூடியூப் நிர்வாகத்திடம் எனது வீடியோவை தடை செய்ய வேண்டும் என்று நித்யானந்தா தியானபீடம் சொல்லியிருக்கிறது. அதன் பேரில் எனது இந்த வீடியோ நிறுத்தப்பட்டு விட்டது. நான் எந்த காப்பீடு உரிமையையும் மீறவில்லை என்பதை எல்லா நண்பர்களும் நன்கு அறிவார்கள். எனது பேச்சையும் பத்திரிகைகளில் வெளிவந்த படங்களையும் அவற்றுக்கு ஆதாரமாக போடுவதால் எப்படி எனது பேச்சு காப்பிரைட் சட்டத்தை மீறியதாக ஆகிவிடும்? ஆதாரத்துடன் ஒரு செய்தியை வெளியிடுவதுதானே நியாயமான செயல். நித்யானந்தா தன் தவறான செய்கைகளால் ஆன்மீக உலகத்திற்கே துரோகம் இழைத்து விட்டார். கண்ணன் ராமன் பெயரை சொல்லி ஊரை ஏமாற்றி உத்தமராக விரும்புகிறார். எனக்கு நித்யானந்தா கருப்பா சிவப்பா என்பதே தெரியாது. பத்திரிகைகள் அவரின் கீழ்த்தரமான செய்கைகளை வெளியிட்ட பின்தான் நானும் மக்களிடையே போலிச்சாமியார்களை பற்றிய விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என்று சன் டிவியின் வீடியோ காட்சிகளையும் எனது வீடியோ பேச்சுகளையும் வெளியிட்டிருந்தேன். சன் டிவி நிர்வாகம் நித்யானந்தாவை போன்ற போலிச்சாமியார்களிடம் மக்கள் ஏமாறக்கூடாது என்ற நல்ல எண்ணத்திலேயே நித்யானந்தாவின் காமலீலை காட்சிகளை அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை மக்களிடையே ஒளிபரப்பியது. அதை தடுக்க வக்கில்லாத நித்யானந்தா எனது வீடியோ பேச்சை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்கிறார்கள் என்ற ஆத்திரத்தில் அதை தடை செய்ய சொல்லுகிறார். யூடியூப் நிர்வாகம் எந்த காப்பிரைட் சட்டத்தையும் மீறாத என் சொற்பொழிவுகளையும் அதற்கு ஆதாரமாக வெளியிடப்பட்டிருக்கும் படங்களையும் காமாந்தகார கபடசாமியாரின் பேச்சை கேட்டு நிறுத்தக்கூடாது என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனது பேச்சுக்கு ஆதாரமாக நித்யானந்தாவின் சீடராக இருந்த சாரு நிவேதிதா குமுதம் ரிப்போர்ட்டர் 18/3/10 இதழில் சொல்லியுள்ளதை கேளுங்கள். சாரு நிவேதிதா கூறுகிறார், இந்த நிலையில் நித்யானந்தாவின் சொற்பொழிவுகளை கேட்டபோது அவர் மீது இருந்த கொஞ்சம் நஞ்ச சந்தேகங்களும் என் மனதை விட்டு அகன்றன. அவர் பேச்சை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டனர். நானும் அழுதேன். அந்த அளவுக்கு மக்களின் இதயத்திற்குள் ஊடுருவலாக இருந்தது அவருடைய உருக்கமான பேச்சு. இந்த பேச்சு திறமையால்தான் அவர் உலகம் முழுவதும் 6 ஆண்டுகளில் 1000க்கும் அதிகமான கலைகளை நிறுவ முடிந்தது. இன்றைய தினம் அவருடைய சொத்தின் மதிப்பு 1000 கோடிகள் இருக்கலாம். எப்படி இந்த கோடிகள் அவரிடம் 6 வருடத்தில் வந்து சேர்ந்தன? நித்யானந்தாவை பார்த்ததிலிருந்து அவருடைய புகழை பாட ஆரம்பித்தனான். லட்சக்கணக்கில் அவரிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு அந்த காரியத்தை செய்தேன் என்பதாக இணையதளங்களில் ஒரு அபத்தமான செய்தி வந்தது. இது பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை வாசகர்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நித்யானந்தா யாருக்குமே பணம் தரமாட்டார். அவருக்குத்தான் மற்றவர்கள் பணம் தர வேண்டும். முதல் முறை அவரை கூட்டத்தோடு கூட்டமாக நான் சந்தித்த போது அவர் பாதங்களை தொட்டு வணங்குவதற்காக குனிந்தேன். உடனே நித்யானந்தாவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த ஒரு துறவி என்னை தடுத்தார். காலில் விழுந்து வணங்க வேண்டுமானால் 25,000 ரூபாய் கட்டணம் என்று பிறகு தெரிந்து கொண்டேன். ஆனால் அது பற்றி எனக்கு சந்தேகம் எழவில்லை. ஏனென்றால் இப்படி வசூலிக்கப்படும் பணமெல்லாம் சமூக தொண்டுக்காக செலவழிக்கப்படுகிறது என்றார்கள். பள்ளி கல்லூரி மருத்துவமனை என்றதும் நான் வாயை மூடிக்கொண்டேன். மேலும் அவர் சொற்பொழிவை கேட்பதற்கு கூட ஒரு நாளுக்கு 1000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்பட்டது. அவரை பொறுத்தவரை எதுவுமே இலவசமில்லை. அப்படி காசு கொடுத்துத்தான் ஒவ்வொரு சொற்பொழிவையும் நான் கேட்டேன். இது தவிர ஹவுஸ் விசிட் என்று சொல்லப்படும் ஒரு பகல் கொள்ளையும் நடந்தது. நித்யானந்தா ஒரு பக்தரின் வீட்டுக்கு சென்றார். அதற்கு கட்டணம் 1,00,000 ரூபாய். ஏழைகளுக்கு கல்வி மருத்துவம் இதிலெல்லாம் பணம் தேவைப்படாதா? என்ன பேசுகிறீர்கள்? நல்ல வேளை அந்த அளவுக்கு என்னிடம் பணம் இல்லாததால் நான் தப்பினேன். என்னிடமிருந்து
100,000 அந்த கள்ளச்சாமியாரின் கஜானாவுக்கு போய்த்தான் சேர்ந்தது. என் மனைவி அவந்திகா வெளுத்ததெல்லாம் பால் என்று நம்புபவள். ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் உள்ளவள். கேட்க வேண்டுமா? வலகாலம் தாத்திகவாதியாக இருந்த நானே நித்யானந்தாவின் பின்னே செல்ல ஆரம்பித்ததும் அவளும் விழுந்து விட்டாள். நித்யானந்தா அவ்வப்போது வட இந்திய தீர்த்த யாத்திரை மேற்கொள்வது வழக்கம். இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் கும்பமேளா நடக்க இருப்பதால் அதில் கலந்து கொள்ள நித்யானந்தாவின் பீடாதி ஆசிரமத்திலிருந்து எங்களுக்கு அழைப்பு வந்தது. நான் ஏற்கனவே வட இந்தியாவில் நிறைய சுற்றியவன். ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண்ணுக்கு அலுவலக வேலை, வீட்டு வேலை என்பதைத் தவிர வேறு என்ன இருக்கிறது? செல்வந்தர்களைப் போல அவர்களால் ஆண்டுதோறும் கோடை சுற்றுலா செல்ல முடியுமா? அவந்திகா தன் வாழ்நாளில் எந்த ஊருக்கும் சென்றதில்லை என்பதால் இந்த கும்பமேளா யாத்திரை செல்ல விருப்பப்பட்டதும் உடனே சம்மதம் தெரிவித்து விட்டேன். ஒரு மத்திய அரசு அலுவலகத்தில் 25 ஆண்டுகள் வேலை செய்து கிடைத்த ஓய்வு ஊதியமாக வந்த 2.5 லட்சம் ரூபாயில் 1 லட்சத்தை நித்யானந்தா ஆசிரமத்தில் கொடுத்து பயணத்துக்கு ஆரம்பமானாள் அவந்திகா. இந்த குழுவில் பிரபல தமிழ் நடிகர் ஒருவரின் தாயும் இருந்தார். ஜூனியன் விகடனும் 31/3/10 இதழில் வெளிவந்த நித்யானந்தாவின் படுக்கையறை தினமும் ஒரு பெண் வர வேண்டும் என்ற செய்தியையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கேளுங்கள். நித்யானந்தரின் அன்றாட பணிகளை ஒரு அட்டவணையாகவே ஆசிரம நிர்வாகம் வெளியிட்டிருந்ததாம். 6 மணிக்கு வாழ்க்கையின் ஆசீர்வாதம், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் எனத் தொடங்கும். அதில் 10 மணிக்கு பள்ளியறை பூஜை என குறிப்பிட்டிருக்கிறதாம். நித்யானந்தரின் பள்ளியறை பூஜை அவர் பிரத்யேகமான பெட்ரூமில் தான் நடக்குமாம். அதில் கலந்து கொள்ளும் பெண்கள் நித்தம் ஒருவராக மாறிக்கொண்டே இருப்பார்களாம். அது என்ன விதமான பூஜை என்பது பற்றி முழுசார தகவல் இல்லாத நிலையில் அந்த ஷெட்யூலை கையில் வைத்திருக்கும் தர்மானந்தா பள்ளியறை பூஜை என்ற வார்த்தையை வைத்து ஆசிரம தரப்பை பேதார் பண்ணி கொண்டிருக்கிறாராம். பேரம் படியாமல் தொடரும் நிலையில் அந்த பூஜை சேவையில் ஈடுபட்ட பெண்கள் பட்டியலை வெளியிடப் போவதாக ஆசிரமத்துக்கு செய்தி அனுப்பிவிட்டு காத்திருக்கிறாராம். உருவுக்கேற்ற சீடரான். இதை போன்ற நித்யானந்தாவின் காமலீலைகள் பற்றிய பல செய்திகளை பல பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன. மக்கள் நித்யானந்தாவை போன்ற போலிச்சாமியார்கள் காலில் விழக்கூடாது என்று மீண்டும் மீண்டும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்பட்டு நித்யானந்தா போன்ற போலிச்சாமியார்கள் அடித்து துரத்தப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். எனது பேச்சிற்கு ஆதாரமாக பத்திரிகையின் படங்களை வெளியிடுவதும் தவறான செயல் கிடையாது. அது எந்த காப்புரிமை சட்டத்தையும் மீறிய செயல் அல்ல. ஒருவர் மற்றவரது செயல்களை விமர்சிக்கும் போது ஆதாரத்துடன் தான் விமர்சிக்க வேண்டும் என்பதை அனைவரும் அறிவார்கள். அப்படித்தான் என்னுடைய இந்த பேச்சுக்கள் ஒலிபரப்பப்படுகின்றன. நன்றி, வணக்கம்.